கத்தியெல்லாம் உள்ள தூக்கி வச்சிருந்தேன். இல்லை வந்து பலாப்பழத்தை கொண்டு நான் போகல அப்படின்னா அம்மா என்னை துவம்சம் பண்ணிடுவாங்க. வீரனுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. பலாப்பழ பாயசம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நல்ல இடியும் மழையெல்லாம் வருது. ஹலோ, வணக்கம் காய்ஸ். எல்லாரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே வந்து ரொம்ப சேஃபாக வீட்டில் இருக்கேன். எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. கேரளா வந்து இப்போ ஒரு பலாப்பழம் சீசன். எங்கே பார்த்தாலும் வந்து மரத்தில் ஃபுல்லாக பலாப்பழமாக தான் இருக்கும். பலாப்பழத்தை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்காண்டி வந்து படிக்க வந்திருக்கேன். கத்தி இருங்க. கத்தியெல்லாம் உள்ள தூக்கி வச்சுருந்தேன் பின்னாடி அறுக்கலை போல். இப்போ நம்ம போய் பலாப்பழத்தை வந்து பறிக்க போகிறோம். இது நம்ம வீடு இல்லை, பக்கத்து வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். கொசு வேறு கிடைக்குது. பலாப்பழத்தை வந்து எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பலாப்பழம் எடுக்க போகிறோம். அங்கே இருக்கு பாருங்கள், அங்கே ஃபுல்லாக வந்து பலாப்பழம் மரமாக தான் இருக்குது. அடுத்தவங்க தோட்டம் இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, சில வந்து மேலே தள்ளி இருக்குது. இது வந்து நம்ம பறிக்கலாம். பலாப்பழத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். நல்லா பழத்தை கொடு, பலாப்பழத்தை கொடுக்கல அப்படின்னா அம்மா வந்து அவ்வளோதான், என்னையும் துவம்சம் பண்ணிடுவாங்க. நம்ம போய் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒன்று நிற்கி, இது வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியலை. கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கா, நமக்கு இதுவரை ரொம்ப பொடுசாக வேறு இருக்குது. அதனால் இந்த இங்கே மேலே இந்த இடத்துல ஒன்று நிற்கி, கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க அந்த பலாப்பழம். இப்போ நான் வந்து இது ஏறி போய் பறிக்கணும். ஏறி பறிக்கிறது வந்து எந்த அளவு சாதியும் தெரில. கொசு வேறு ரொம்ப கடி காடாக வேறு இருக்குது. இப்போ மேலே ஏறி பறிக்கணும். என்னோடய ரெண்டு வருஷத்தில் வேறு இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். கொடுத்துருணும், கொடுத்துருணும். மிகப்பெரிய ஒரு பிளாப்பர்ஸ் கையில் அங்கங்கே அடிபட்டிருக்கு. இருந்தாலும் நான் வந்து தோல்வி அடைய மாட்டேன். வீட்டில் வந்து பலாப்பழத்தை கொண்டு நான் போகல அப்படின்னா அம்மா என்னை துவம்சம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இன்னொருக்க வந்து முடியும் என்றால் முயற்சி செய்ய, முடியாது என்றால் பயிற்சி செய். நான் இப்போ வந்து பயிற்சி செய்ய போகிறேன். கையில் கத்தி வேற வச்சுருக்கேன்னா சொரியிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. வச்சுக்கோ, நான் கேட்கும்போது தான் நான் மறுபடியும் வந்து ஏற போகிறேன். ரைட்டாக வலிக்கு திருவனந்தபுரம். ஜெய் ஹனுமான். கத்திய கொடு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலேறி, ஐயோ முடியல, கால் வேற வலிக்கிட்டே இருந்துதா ரைட்டா அங்கங்கே. வீரனுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. இது பறித்து முடிச்சாச்சு. பறித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்கிட்ட போய் சொல்லணும்ல, பறித்து முடிச்சாச்சுங்க போகிறோம் அப்படின்னு. அவங்கள்ட போய் சொல்லலாம். இங்கே எல்லாருமே வந்து மலையாளிஸ் தான். இல்லை போகணே, நம்ம மனிதர்கள் நடமாடும் இடத்துக்கு வந்து விட்டோம். பலாப்பழத்தை வந்து நம்ம எடுத்து வந்துட்டோம். இப்போ ரெண்டெண்ணம். இது குட்டி, இது எதுக்குன்னு தெரில. இதை வச்சு அம்மா ஏதாவது பண்ணுவாங்க போல. குட்டி இது தூக்க முடியல, இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நான் அவங்க சந்திக்கிறேன், படிக்கிறேன். ஒரு வழியாக ஒரு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சும் ஒரு 300 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போய் இதை எடுத்து உள்ள இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பலாப்பழ பாயசம் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். பலாப்பழ பாயசம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அப்போ காய்ஸ் ஒரு வழியாக போய் பலாப்பழத்தை எல்லாம் உரிச்சு எடுத்து பலாப்பழத்தை வந்து இப்போ தனித்தனியாக எடுத்துருக்கோம். கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, மேலே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அது காட்டணும் நினச்சேன். அதை வந்து அது எதுக்கு வேஷாக காட்டிக்கிட்டு சொல்லிட்டு எடுக்கிறது மட்டும் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பலாப்பழம் பாயசம் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னா, இந்த பலாப்பழம் ஃபஸ்ட்டு தேவை. இது கொஞ்சம் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. உங்களுக்கு தேவைன்னா வந்து இந்த கேஷ்யூ நட்ஸு, இந்த முந்திரி பழம், இதெல்லாம் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காவும் சுட்டு பொடிச்சு வச்சுருக்கிறது, லைட்டாக சின்ன சின்ன மிக்சியில் போட்டு இல்லை நுணுக்கிலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று. ஒரு அரைமூடி தேங்காய் வந்துட்டு, தேங்காய் பால் மாதிரி எடுக்கக்கூடாது, தண்ணியை ஊற்றி வந்து கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. அதுவும் நாட்டு சக்கரை, நாங்கள் நாட்டு சக்கரை தான் போடுறோம். நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதா உடம்புக்கு நல்லது. அது பலாப்பழத்தை வந்து இப்படி போடக்கூடாது. இது வந்து கிரைண்ட், அதாவது மிக்சியில் போட்டு அரைச்ச நல்லா குழு 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 குழுன்னு எடுத்து வரணும். நல்லா அந்த ஜூஸ் மாதிரி டக்குன்னு போயிட்டு நாங்கள் மிக்சி உள்ளே தான் இருக்குது. உள்ளே போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுற போய் அரைச்சிட்டு வந்துருக்கோம்.
போயிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த ஒரு எப்படி சொல்றது நல்லா கொலா 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 கொலான்னு அந்த மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் நம்ம இதில் ஊற்ற வேண்டிய தேவையே கிடையாது. தண்ணி ஊற்றாம இந்த பலாப்பழத்தை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து கடாயை நம்ம வந்து பற்ற வச்சதுக்கு அப்புறமா வேற என்ன பண்ணணும், நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு நல்ல இடியும் மழையெல்லாம் வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயோ எதுவும் வந்து ஊற்றது கிடையாது. இதில் வந்து எந்த அளவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் தேவை இருக்கும் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வந்து தேவை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த தண்ணியை நல்லா வரது அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக சிம்மில் தானே வைக்கணுமா? இல்லை, நார்மலாக வந்து எல்லாம் கூட்டி வைக்கிற அளவுக்கு வந்து கூட்டிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம மைய அரைச்சதுக்கு வந்து பாதி பாதி முடியாமா? ஆமாம், பாதி முடி. ஆ, பாதி முடி. இதில் ஃபுல்லாகவே ஊற்றுங்க. ஊற்றுமா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்னஸ் தேவை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இட்டியும் மழையும் வருது. ஈவினிங் இப்போ என்ன ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ 4:30க்கெல்லாம் வந்து மழை வந்துடும். இப்போ அந்த கிளைமேட் அப்படி. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இனிப்பு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து கிண்டு கிண்டுன்னு போட்டு கிண்டி அரை முடி தேங்காய், அரை கிலோ பலாப்பழம், அரை கிலோ நாட்டு சக்கரை. எல்லாமே அரை கிலோ தான். அரை கிலோ பலாப்பழம் போட்டிருப்போம், அரை கிலோ நாட்டு சக்கரை, அரை பிறகு அரை அந்த ஒரு தேங்காய் வந்து மையா அரைச்சிருக்கோம். அந்த பச்சை வாசனை இருக்கு தெரியுங்களா, அந்த பலாப்பழத்தோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்குமே நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இப்படியே வந்து இதில் வேக விடணும். வேக விட்டால் தான் வந்துட்டு இது நல்லா இருக்குமா. இன்னொரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்தில் வந்துட்டு இந்த பாயசம் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஃபுல்லாக வறுத்து இதில் வந்து போடணும். வறுக்கிறதுக்கு வந்து இப்போ அடுப்பை சாரி ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் சுக்கு வந்து நம்ம போட்டணும். நேரத்தில் போட்டுருமா? இது மனத்துக்கு தானுமா? ஏலக்காய் சுக்கு அதிக சேர்க்க காரணம் பலாப்பழ சீக்கிரம் செமிக்காது. இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால டக்குனு வந்து டைஜஷனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு வந்து திக்னஸாக இருக்கு அப்படின்னு தெரியுதா? இதில் வந்து இந்த பலாப்பழம் கிடக்கிறது. இந்த பலாப்பழம் கிடக்கு பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாயசத்துலேருந்து அம்மா எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு கொஞ்சம் பங்கு. நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்களேன் எவ்வளோ வந்து அந்த திக்கா அப்படி நல்லா அழகா இருக்குல்ல. பார்க்க நல்ல கொஞ்சம் இந்த பலாப்பழத்தில் வந்து பீஸ் எடுத்து சூடு வந்து போயிருக்குமா என்னன்னு தெரில. எல்லாம் மழை வேற வருதா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வச்சதுனால நல்லாயிருக்கும் மட்டும் சொல்லலை நான். பொதுவாகவே யார் வச்சுருந்தாலும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். பலாப்பழத்தோட புளிப்பு எல்லாமே சேர்ந்து அருமையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பண்ணால் அம்மா கைக்கு மோதிரம் போடலாம். ஆனால் மோதிரம் போடுற அளவுக்கு என்கிட்ட இப்போ வந்து வருமானம் கிடையாது. அதனால் மோதிரம் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாங்களா? எதுக்கும் அம்மாவை கூப்பிட்டு வச்சு நம்ம முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சதும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ஃபுட்டை பற்றி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. லெட்ஸ் சீ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்ரீ. தடகம் வச்சிருமா? பாய். அப்படியே வந்து பிரியாவும் சைன் அவுட் ஃப்ரம் ஆல்சோ த பிரியா. தடா.